குமரி கடல் பகுதியில் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சியின் காரணமாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, நெல்லையில் நாளை அதி கனமழைக்கான சிகப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் குறுகிய காலத்தில் 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகியிருக்கிறது. மூலக்கரைப்பட்டியில் 6 மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. நாலுமுக்கு பகுதியில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. குறிப்பாக மாஞ்சோலை உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, நெல்லையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழையால் 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. செய்தியாளர் சிவமணி இணைப்பில் இருக்கிறார். சிவமணி, விவரங்கள். மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பாபநாசம் பகுதி முதல் மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் கனமழை அப்படிங்கிறது தொடர்ந்து காலை முதலே பெய்து வருகிறது. அதிகாலை முதல் லேசான மழை பெய்து வந்த நிலையில காலை 8 மணி முதல் இந்த கனமழை அப்படிங்கிறது நீடித்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளது, வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இதன் காரணமாக நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் உத்தரவிட்டிருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 8 மணி நேரத்துல அதிகபட்சமாக 26 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. மூலகரைப்பட்டி, பாளையங்கோட்டை ஆகிய 2 இடங்கள்ல 8 மணி நேரத்துல 26 சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது. பாளையங்கோட்டையை பொறுத்தவரைக்கும் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அளவு மழை அப்படிங்கிறது வந்து குறைந்த மிக குறைந்த நேரத்துல 8 மணி நேரத்துல 26 சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது மிக குறைந்த நேரத்தில் மிக அதிகமான மழை அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது. இது வந்து 14 மழை மாணிகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் 14 மழை மாணிகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலையில அதுல 14 மழை மாணிகள்ல 10 இடங்கள்ல 14 மழை மாணிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல 10 இடங்கள்ல 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை பதிவாகி இருக்கிறது. இந்த மழை பாதிப்பு குறைந்தபட்சமாக 15 சென்டிமீட்டர் முதல் அதிகபட்சமாக 26 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக தாழ்வான பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. நந்தா. சிவமணி, தொடர்ச்சியாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு இப்போ விடுமுறை அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. தனியார் நிறுவனங்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது சிவமணி? நிச்சயமாக, அதாவது தனியார் நிறுவனங்கள் அவர்கள் வீடுகளிலேயே இருந்து பணியாற்றுவதற்கான அனுமதி அவங்க நிறுவனம் வழங்க வேண்டும். அவர்கள் பல இடங்கள்ல தண்ணீர் தேங்கி இருப்பதன் காரணமாக அவர்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத பல இடங்களுக்கான பிரச்சனை அப்படிங்கிறது இருந்து வருகிறது. இதன் காரணமாக தனியார் நிறுவனங்கள் அவர்களுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும், இல்லவெனில் குறைந்தபட்சம் அவர்களை வீடுகளில் இருந்து பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் என்ற உத்தரவு அப்படிங்கிறது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் தனியார் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் தனியார் நிறுவனங்கள் வந்து அவர்களை வீடுகளில் இருந்து பணியாற்றுவதற்கான அனுமதி அந்த அனுமதியை வழங்க வேண்டும். அதோட தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கு விடுமுறை அளித்தால் நலம் அப்படிங்கிற உத்தரவு அப்படிங்கிறது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. தேர்வுகள் உள்ளிட்டவை வந்து அதற்கான தேர்வுகளை அதை வர முடியாத நிலையில தேர்வுகள் உள்ளிட்டவைகளை நடத்த முடியாத நிலை ஏற்படும். இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வேறு தனியார் வகுப்புகள் நடத்தக்கூடாது, பள்ளிகளில் தனியார் வகுப்புகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகளையும் தனியார் பள்ளிகள் நடத்தக்கூடாது அப்படிங்கிற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நண்டா சிவமணி, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் சஜயகுமார் இணைப்பில் இருக்கிறார். சஜயகுமார், மாவட்டத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது? அரசினுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன விவரங்கள்? கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் நேற்று மாலை தொடங்கிய மழையானது தற்போது மாவட்டம் முழுவதும் கனமழையாக தொடர்ந்து பெய்து வருகிறது. குறிப்பாக